Hi friends, welcome to Ramya Vardarajan Thaligai. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு 45 வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டர்ஸ் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா வரதராஜன் தளிகை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சில்லி வாட்டர். சில்லினாலே எல்லாருக்கும் பச்சை மிளகான்னு தெரியும். பக்கத்தில் இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து தயிர் சாதம் தான். இதுக்கு இந்த பச்சை மிளகாய்களை கொண்டு ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை மிளகாயில் நிறையா விட்டமின் ஏ, சி, கே இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பேர் சில்லி வாட்டர்னா ரொம்ப தொக்கா இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மிளகா நல்லா ஊறுனா இதையே தொட்டுட்டு சாப்பிட்றலாம். இதை வந்து எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் இப்படி போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புளி மிளகாய் செய்யறதுக்கு இந்த மாதிரி நான் பச்சை மிளகாயை ஒரு 20-25 மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். நான் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன். இதை 4 பட வச்சுக்கலாம். அதனால நல்லெண்ணெயில் தாளிக்கிறதுனால ஒரு 4-5 டீஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் வெந்தயம். இது குளிர்ச்சிக்காக. இது வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, வெல்லம் ஒரு சிறிய துண்டு, உப்பு. இது வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நீர் புளியாக இந்த பச்சை மிளகாய் இந்த தண்ணியிலேயே வேக போகிறதுனால கொஞ்சம் தண்ணியாக கலச்சி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் காஞ்ச உடனே எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரியாயிருந்துச்சு. இப்போ இந்த கடுகை போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடிக்க ஆரம்ப சமயத்தில் நம்ம வச்சிருக்க இந்த மிளகாயை போட்டுக்கிறோம். பச்சை மிளகாயை, இது எங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, நீங்களும் செஞ்சு பாருங்க. பச்சை மிளகாய் தொக்கு, இதுக்கு பேர் தான் சில்லி வாட்டர். இது ஸ்கூல் டேஸில் பழைய சாதத்தோட இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ருக்கேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். மிளகாய் நிறையா கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்க. நம்மளோட பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கிடுச்சு, அதுலேயே கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க அந்த புளியை ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். மூடி போட்டுடலாம். இது கொதிக்கட்டும். பாருங்க, நம்மளோட புளி மிளகாய் நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் உப்பை சேர்த்துடலாம். இதுக்கான தேவையான உப்பு வெள்ளத்தையும் சேர்த்துடலாம். நம்மளோட அறுசுவையும் நிறைந்த இந்த புளி மிளகாய் தொக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கெட்டியானோன்னு நம்ம இறக்கிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது ரெடியாகி வரட்டும். பாருங்க, நம்மளோட புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், இதில் ஊறி ஊறியே இது சரியாயிடும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பிடிச்சா வாசனை பிடிக்கும்னா நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்யூ.